தேங்காய் தொட்டி இருந்துச்சுன்னா இனிமேல் அதை தூக்கி போடாதீங்க. அதை வச்சு சூப்பராக ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து தேங்காய் தொட்டியை நல்லா சுட்டுக்கோங்க. அந்த தேங்காய் தொட்டியில் நல்ல நெருப்பு பிடிச்சதையும் வந்து எடுத்து ஒரு சட்டி இல்லைன்னா ஒரு இரும்பு சட்டியில் இது மாதிரி வச்சுருங்க. அங்கே தேங்காய் தொட்டி ஓரளவுக்கு நல்லா வெந்துடணும். ரொம்ப விட்டுறாதீங்க, அது தணலாக போயிடும், ஐ மீன் சாம்பலாக போயிடும். இது மாதிரி தனித்தனியாக தேங்காய் தொட்டி கிடைக்கணும். இப்போ வந்து ஒரு அரை எலுமிச்சி பழத்தை எடுத்து அந்த தேங்காய் அது மேலே வந்து பிழிஞ்சு விட்டிங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. சூப்பரான சார்கோல் பவுடர் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த பவுடர் வச்சு நீங்கள் சோப் தயாரிக்கிற மாதிரி இருந்தால் இந்த பவுடர் யூஸ் பண்ணி சார்கோல் சோப்புன்னு யூஸ் பண்ணலாம். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்து மூக்கில் வந்து லைட்டாக தடவி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஸ்க்ரப் பண்ணாதீங்க, லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாவே போதும், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.